ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சண்டே காலையில் பிரேக்ஃபஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத ஒரு குட்டி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சண்டே காலையில் நாங்கள் வந்து எழுந்தது லேட்டு ஒரு 8:00 எழுந்தோம். எழுந்தோடனே ஃபஸ்ட் நான் டீ குடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ போட்டுட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்கெண்ட் இல்லையா, கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். அன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருப்போம், அன்றைக்கி தான் வீட்டில் இருப்போம், அதனால் இன்றைக்கி பூரிக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா தோலெலாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ பூரிக்கிழங்கு ஈஸியான ப்ராசஸ், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே செய்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா கிழங்கு சைஸ், அதுக்கேற்ற மாதிரி எத்தனை விசில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து இன்றைக்கி 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். எப்பவுமே குக்கருடைய மூடி போட்டதுக்கு பிறகு தான், அதுக்கப்புறம் தான் நான் மேலே வந்து விசில் வைக்கணும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை. நிறைய பேர் தக்காளி போட மாட்டாங்க, தக்காளி போட நல்லாயிருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு, அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ நான் பூரி மாவு பிசைஞ்சு ஒரு ஓரமாக நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன், கடுகு சீரகம் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு கையில் கேமரா ஹோல்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தாளிக்கும் போது கடலைப்பயிர் போட மறந்துட்டேன், அதனால் வந்து தனியாக நம்ம தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணி கடலைப்பயிரை வந்து நல்லா அதில் வந்து தாளித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சூடாயிடுச்சு, அதனை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளியும் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துருக்கிறேன். தக்காளி ஒன்றே ஒன்று சின்னதாக ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சேர்க்க மாட்டேங்க, சேர்த்து பாருங்கள், நிறையா போடாதீங்க, சும்மா சின்னதாக ஒரே ஒரு பழம். இது வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப குழைய மசிச்சிடாதீங்க, ஓரளவு நீங்கள் அந்த பூரியில் எடுத்து சாப்பிட்ற அளவு மசித்தா போதும். அவ்வளோதான் மசிச்சாச்சு. இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கிழங்கு போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட போகிறோம் நம்ம. உப்பு ஆல்ரெடி குக்கர் விசில் வைக்கும் போது அதில் போட்டோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதை தேவையானாலும் தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக வரணும்னா தண்ணியில் கொஞ்சமாக கோதுமை மாவோ இல்லை வந்து கடலை மாவோ சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கட்டியாக வரும். இப்போ பூரி போட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லதாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் பூரி, பொங்கல், சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட முடியும். மற்ற டேஸில் வந்து ரொட்டீனாக எப்பவும் போல் கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறதுனால வீக்கெண்டில் மட்டும் இது மாதிரி நல்லதாக ஒரு டிஃபன் சாப்பிட்டே ஆகணும். பூரி நல்லா உப்பி நல்லா குண்டாக வந்து ஒரு பூரி வந்திருந்தது, உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதோ இருக்கு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இருந்ததான் பூரி பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு, அடுத்து லஞ்சுக்கு போகலாம். சண்டே இல்லையா, அதனால் கண்டிப்பாக மட்டன் குழம்பு இருக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போ மட்டன் குழம்பு செஞ்சாலும் செய்யும் போதே சூப் எடுத்துருவோம். ஸோ சூப்புக்காக என்ன பண்ணுவோம், மட்டன் விசில் வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு விசில் வைப்போம். இப்போ வந்து நம்ம சூப் ட்ரேக்கு வந்து இதில் மாற்றிக்கலாம். சூப் வந்து எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக சூப்பில் பெப்பரும் கொத்தமல்லியும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக செம்மையாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி செய்ய போகிறது செட்டிநாடு மட்டன் குழம்பு. அதனால் நல்லா காரசாரமாக மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் தான் ஆக்சுவலி செஞ்சா. ஸோ இந்த மாதிரி மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து சூப்பெலாம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தோல் செய்ய வச்சாச்சு. அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மல்லி மிளகு சோம்பு சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்குது, செம்ம வாசனை.
இந்த ரெசிபி வேணால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து தனியாக செய்யும் போது இதை வீடியோ எடுத்து போடுறேன். உருளைக்கிழங்கு போட்டு செய்யுங்க. மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கோ முருங்கைக்காவோ போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் வந்து சீசன் இப்போ தான் முடிஞ்சிருந்ததுனால நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறோம். ஸோ கிழங்கு வேகணும் இல்லையா? ஸோ தண்ணிக்கு பதிலாக அந்த மட்டன் ஸ்டாக் கொஞ்சம் இருந்தது, அதை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரே ஸ்டைலில் மட்டன் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மல்லி மிளகு சீரகம் ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி இப்போ வந்து கோவிட் இதெல்லாம் வருது இல்லையா, அதனால் சளி பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய ரிலீஃப் இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 45 minutes டைம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக செம்ம வாசனையாக எல்லாம் ஒரு மாதிரி கட்டியாக இருந்தது. தண்ணியாக இருக்கவங்க தண்ணியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு தான். தொட்டுக்கு வந்து ஆம்லெட். ஸோ ஆம்லெட் போட்டு ஆல்ரெடி கல்லில் வச்சுருந்தாங்க சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில நாங்கள் ஒரு சில ஆம்லெட்டும் சாப்பிடுவோம், அவிச்ச முட்டையும் எடுத்துப்போம். நான் வந்து பாயில்ட் எக் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லன்ச் வந்து இன்னைக்கு ரைஸும் மட்டன் குழம்பும். ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லை வந்து நல்லி யாருக்கு போகிறது அப்படின்றதான் வந்து பெரிய வந்து ஒரு போட்டியாக இருக்கும். என் தங்கச்சிக்கு வந்து இன்றைக்கி நல்லி போயிடுச்சு. இந்த ரெசிபி வேணால் கண்டிப்பாக என் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அப்லோட் பண்ணுறேன். ஸோ லன்ச் தான் செட்டிநாடு மட்டன் குழம்பு முட்டை. ஸோ அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். நான் நைட்டே வந்து இந்த உளுந்தை வந்து ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் காலையிலேயே வந்து இந்த நல்லா உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் எப்பவுமே அரைச்சி ஒரு 5 hours 6 hours அப்படியே மூடி வச்சிருவேன் நான். அப்படி வச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் வடை. இப்போ வந்து நம்ம வந்து வடைக்கு தேவையானது பார்த்துக்கலாம். இது வந்து அந்த வெஜிடபிள் கட்டரில் நல்லா பொடியாக வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறாங்க. அரைச்ச மாவு வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறாங்க. ஸோ 2 வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், குழந்தை இருந்தால் பச்சை மிளகாவை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, கருப்பில் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்குது. ஸோ இதான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வேணும்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா மிளகு கூட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து 2-3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலரி விடுங்க. எல்லாமே வந்து மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவில் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். ஸோ வடையில் வந்து பர்ஃபெக்டாக ஓட்டை எப்படி போகணும்னு நிறைய பேருக்கு தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கையை வந்து தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு வடமாவை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய பெருவிரல் கட்டை விரலால் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், கையில் ஒட்டாமல் உங்களுக்கு விழுந்துடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன். அதனால் வந்து அத்தை வீட்டில் பாப்பாலாம் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க, ஜாலியாக இருக்கும். அதனால் வந்து அங்கே நான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வடை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பொதுவாக சண்டேனா ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம், போண்டாவோ ஏதோ ஒன்று செய்வேன். பட் இன்றைக்கி வந்து அத்தை வீட்டுக்கு போகிறதுனால நான் வந்து கொஞ்சம் வடை செஞ்சு அங்கே இருக்க கிட்ஸுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். வடை போட்டோடனே வந்து ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, எல்லாம் டக்குன்னு தீஞ்சிரும். மாவும் உள்ளே வேகாது, வெளியே மட்டும் வெந்துடும். ஸோ வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வடை வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நான் வடை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வடை எல்லாத்தையும் நான் அழகாக செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பார்சல் பண்ண போகிறோம், அதாவது பேக் பண்ண போகிறோம். எப்போ வடையோ சிக்கன் 65 இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண பொருளை பேக் பண்ணாலும், ஒரு வாழையில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா அந்த அந்த பொருளுடைய அந்த அந்த ரெசிபியோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ அப்படியே இருக்கும். நீங்கள் கூட பார்க்கலாம். நான் மீன் வறுத்து எடுத்துகிட்டு போகும்போது கூட நான் வந்து வாழையில் தான் வச்சு எடுத்துகிட்டு போவேன். எதாவது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இலையில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து அது ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ மாறாமல் அப்படியே இருக்கும். ப்ளஸ் இலையோடய வாசனையும் சேர்ந்து வரும். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம்.
ஸோ அங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து அழகாக சாப்பிட்டாங்க. இவங்க வந்து அமுதினி பாப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் விளையாடிட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து டின்னர் ஒன்றும் கிடையாது, தோசை ஊற்றியாச்சு, மதியம் வச்சு செட்டிநாடு மட்டன் குழம்பு இருந்தது தொட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலி இதுக்கு முட்டை தோசை ஊற்றினா சூப்பராக இருந்திருக்கும், பட் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வந்து பிளெயின் தோசை ஊற்றிட்டு மட்டன் குழம்பு தொட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி சண்டேக்கான ஃபுல் ரெசிபீஸ் பார்த்தீங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கோம், என்ன சாப்பிட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போர் அடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வீடியோ போடுங்க, அப்போ தான் அப்டேட்ஸ் ஒன்றே ஒன்றே வரும். தேங்க்யூ, பாய் பாய்.